ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் யமன்னால் எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். யமன் வழிபட்டு அவனுக்கும் ஓச்ச கொடுத்த இடம் தான் யமனேஸ்வரன் பேர். இது முடிக்க நம்ம ராமேஸ்வரம் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். யமனேஸ்வரன் கோயில் இருக்கு. இதுவும் ஆதி காலத்து சிவன் கோயில். மதுரை ராமேஸ்வரம் ரோட்டில் பரம்பக்குடின்னு இருக்குது. பரம்பக்குடியிலிருந்து சுமார் ஒரு 8-9 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு உள்ள ரெண்டு வழி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், 15 கிலோமீட்டர்ஸில் யமனேஸ்வரம் அப்படின்னு இருக்குது. பொதுவாக ஒரு கதை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். யமன் தர்மராஜான்னு பேர். யம தர்மராஜான்னு பேர். யமன்னா நமக்கு எங்கேயும் ஹார்ட் அட்டாக்கை விட மோசமான பயம் வந்துடும். இதனால தான் திருக்கடையூருக்கு போகிறவங்க எல்லோரும் அமிர்த கடேஸ்வரர் வணங்கின பிறகு அங்கே சஷ்டியாப்தி பூர்த்தி பண்ண பிறகு ஒரு மூணு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா, மூலவருக்கு ஒரு அர்ச்சனை, அடுத்து அந்த அன்னையா அபிராமிக்கு ஒரு அர்ச்சனை, அடுத்த அப்புறம் கால சம்புகார மூர்த்தின்னு சொல்லி சைடில் அந்த உற்சவர் யமனை காலால் மிதித்த மாதிரி இருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் 60-80 சஷ்டி பண்ணுறவங்களுக்கு அந்த சிவபெருமான அருள் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி அந்த யம தர்மனுக்கும் ரொம்ப முக்கியம். அதனால தான் அங்கே யமனுக்கும் அர்ச்சனை உண்டு. இது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி தெரியும். நம்ம நிகழ்ச்சி மூலிமா தான் இதை உங்களுக்கு கொண்டு வரும். யமனுக்கு அர்ச்சனையா, யமனுக்கு சன்னதி உண்டா அப்படின்னா நீங்கள் இந்த திருக்கடையூரை நீங்கள் பார்க்கலாம். ஏன் யமனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னா, அவன் தர்மராஜா, தர்மங்களுக்கெல்லாம் அதிபதியார், கர்ணன் கொடை வள்ளல். அவனை மாதிரி கொடை கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது இல்லைங்களா. தர்மத்துக்கு தர்மரை சொல்லலாம். அந்த தர்மருக்கும் ஒருபடி மேலே தான் அந்த யமதர்மன். அவனுடைய வேலை உயிரை எடுப்பது. அந்த இதர்பத பாவங்கள் நவகிரகங்களுடைய ஆதிக்கத்துக்கு படியாக கடவுளே இருந்தாலும் தன்னுடைய வேலையை காப்பது. அதில் ஒருபடி அவன் மேலே போய் கடவுள் சொல்லி மீறினால் அவன் தண்டிக்கப்பட்டான். ஆனால் தர்மராஜா தான தர்மங்களுடைய பூரண பலன் அனுபவிக்கணும். நான் ஆடை கொடுத்தேன், மாடை கொடுத்தேன், காரை கொடுத்தேன், நான் என்ன புண்ணியம் செஞ்சு எனக்கு வேலை செய்கிறேன்னு சொல்கிறவங்களாம் யம தர்மனை வணங்கணும். அதே போல் யம தர்மனை போய் வணங்குற பொழுது நம்மளுடைய ஆயுள் பலம் கூடும். இது அதிசயம், இது அற்புதம். இது அதனால தான் யம தர்மன் அவனுக்கு பேர். அப்பேறிப்பட்ட யம தர்மன் வணங்கின இடம் தான் இந்த யமனேஸ்வரம். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான இந்த யமனேஸ்வரத்தில் போய் வணங்கி பிரார்த்தனை பண்ணனால தான் யமனேஸ்வரம் அப்படின்னு பேர். இந்த யமனேஸ்வரம் வந்து ரொம்ப வரப்பிரசாதியான ஒரு கோயில். நாளடைவில் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமையே போய்விட்டது. பிரதானமாக இந்த திடீர் அட்டாக் ஏற்படுறவங்க, திடீர் நோய் ஏற்படுறவங்க, அது போக ஜாதகத்தில் கண்டாச்சாரம் இருக்கும். பொதுவாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 வயது, 11 வயது, 21 வயசில் கண்டம்னு எழுதியிருப்பாங்க. அந்த கண்டம்னா நம்மளுடைய ஆயுசு முடிவது அல்ல, அந்த கண்டத்தை தப்பிக்கிறது. அந்த கண்டத்தை தப்பிக்கிறதுக்கு கடவுள் அருள் வேணும், முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணியிருக்கணும், அதிகமாக பாவம் செய்யக்கூடாது, செய்த பாவத்துக்கு நம்ம வருந்தனும், மன்னிப்பு கேட்கணும். இதுக்கெல்லாம் மேலே என்ன செய்யணும், யமனேஸ்வரம் போய் வணங்கினா இந்த பிறவியில் இருக்கக்கூடிய பாவத்தை ரப்பர் வச்சு அழித்து உங்களுக்கு ஆயுள் பலத்தை கூட்டி அடுத்த பிறவியில் பாவம் செய்ய விடாமல் வைப்பானா. அதனால தான் அவனுக்கு யம தர்மன் பேர். யமனேஸ்வரன் சொல்லிட்டு சிவபெருமானை பற்றி பேசாமல் யமனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. பெரும்பாலும் சிவபெருமான் கருணையே வலிவானவன். அதனால தான் ராமநாத சுவாமி, ராமர் கும்பிட்டனால தான் ராமேஸ்வரத்துக்கு ராமநாத சுவாமின்னு பேர். யமன் வந்து வழங்கினனால தான் அந்த ஈஸ்வரன் அவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் யமனேஸ்வரன் பேர். இதுக்கு வந்து பரம்பக்குடியிலேருந்து பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது, ஜாதகத்தில் கண்டம் இருக்குது, அந்த கண்டத்துக்கு பரிகாரம் பண்ணணும், அதற்குண்டான கோயில் போகணும், ஆயுஷ் ஹோமம் வளர்க்கணும். ஒரு கால ஆயுஷ் ஹோமம் வளர்க்க முடியாமல் போச்சு, என்ன செய்யலாம், யமனேஸ்வரம் போய் வணங்கிட்டு வந்தாலே போதும், ஆயுஷ் ஹோமம் பண்ண பலன் கிடச்சிரும். அவ்வளோ பெரிய பாக்கியம் கொண்ட கோயில். இந்த கோயிலுக்கு போவதால் சிவபெருமான் அம்பாளை கும்பிட்டதோட யமனை கும்பிட்ட பாக்கியமும் நமக்கு கிடச்சிருது. யமனை கும்பிட்றதுனால ஆயுள் பலம் கூடுவதற்காக மட்டும் அவனை கும்பிடலை. அதாவது மனிதர்கள் போய் தெய்வத்தை வணங்குறத காட்டிலையும் மனித உயிரை எடுக்கிறவனே தெய்வத்தை வணங்குறான். அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் போகும் பொழுது அந்த கடவுளும் உங்களுக்கு ஆயுள் பலத்தை கொடுக்குறான். உயிரை எடுக்கிறவனும் போய் வணங்குறனால அவனும் உங்களுடைய கண்டத்தை நிவர்த்தி பண்ணுறான். இது அதிசயம், அற்புதம். ஸோ யமனேஸ்வரம் பரம்பக்குடி. இதுக்கு இன்னொரு வழி பார்த்திங்கன்னா சிவகங்கையிலிருந்து இளையாங்குடி போகிற வழியில் யமனேஸ்வரன் ரோடு பிரிஞ்சிடும். இதுக்கும் பசு போக்குவரத்துகள், கோயில் வாசல் முடிக்க போகுது. பஸ் ஸ்டாப்லேருந்து சிறு நடக்கிற தூரம்தான். ஸோ இது வந்து அதிசயம், அற்புதம். இந்த யமனேஸ்வரத்தில் போய் வணங்கி
ஜாதகத்தில் எப்பேறிப்பட்ட கண்டம் இருந்தாலும் இதுக்கு ஜாதகத்தை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. எப்படி திருக்கடையூரில் யமனுக்கு தனி சன்னதியில் நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு இருக்குதோ அந்த மாதிரி யமனசேனனுக்கு போய் அங்கே மூலவருக்கு அர்ச்சனை பண்ணாலே யமனுக்கும் அர்ச்சனை பண்ணதாக பாவிச்சு உங்களுடைய தோஷம்லாம் நிவர்த்தியாகுங்கிறத உணர்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாதர் அடிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.